கொல்ல அவன் படைச்சான் எதுக்கு கொடுத்தான் அனுபவி ராஜான் அனுபவிச்சான் என்ன அனுபவி ராஜா. ஸோ ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் இது 88.88. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளால் ஒருத்தர் சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஆட்டோ பேக்கப் போதில் ப்ரோ, அந்த அதை எப்படி ப்ரோ சரி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஆட்டோ பேக்கப் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இதெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் கீழே கட் ரெட்கல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் அதை சப்ஸ்கிரைங் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் ஆட்டிட்டு வந்துருங்க, அமைக்கிட்டு வந்துருங்க, எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டோ பேக்கப் எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அப்படி அல்ல, ப்ராசஸர் வீக்காக இருக்குது அப்படின்னா தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ரேம் கம்மியாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற ஃபாலோ பண்ண வேண்டிய டிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட செட்டிங்ஸில் நான் சொல்கிற மாதிரி, உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் நான் சொல்கிற எல்லா செட்டிங்ஸும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பேக்கப் வந்து வரம் வரும். ஸோ எப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் விளாண்டுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோட் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது டக்குன்னு வெளியே போயிட்டு வந்துடும். ஏன்னா ரேம் வந்து மேனேஜ் பண்ண முடியாட்டி என்ன பண்ணுன்னா, ரேம் வந்து எல்லா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து ஃப்ரீ ஃபயரோட ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளியர் கேஸ் டேட்டா அப்படின்னு இருக்கும், ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்துனே கேமோட அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேலே கிளியர் டேட்டான் இருக்கும், கீழே கிளியர் கேஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? கிளியர் கேஸ் மட்டும் கொடுங்க, கிளியர் டேட்டா கொடுத்துடாதீங்க, ஓகேவா? கிளியர் கேஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ இது க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் அந்த கொஞ்சம் லேக் ஃப்ரீ இல்லாமல் விளாட முடியும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கேஸ் மெமரி இருக்கவே இருக்காது, நீங்கள் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கம்மியாக, அதாவது 4 GB ரேமுக்குள்ளே வச்சுருக்கேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த மாதிரி வந்து கேமில் வந்து அந்த கிளியர் கேஸ் மெமரி கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அடுத்த வந்து சில திருப்பிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போது டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தொலாவுங்க, தொலாவதுக்கு எங்கே அங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்க செல்லு அவங்களுக்கு செட்டிங்ஸும் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனில் தான் இருக்கும். ஸோ நான் என்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கன் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர் அமைக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த இது வரும், ஓகேவா? ஒரு 5 தடவை அமைக்கிட்டே இருந்தால் வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி எனபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து தேவையில்லை. உங்களுக்கு இதே மாதிரி எந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில பேத்துக்கு சாஃப்ட்வேரில் கொடுப்பாங்க, சில பேத்துக்கு வந்து பில்டில் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்டில் கர்னல் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதில் தான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய இந்த 3 செட்டிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிபி வந்து இது டீபக் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படின்னா, கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது கீழே வந்துக்கிட்டே இருங்க, ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா Force 4XW அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் ஆரம்பிக்கும். அது என்னன்னு தெரியல, உடனே சொல்லுங்க நான் பார்க்குறேன். கீழே வந்து எங்கே இருக்குது அந்த ஐயோ எந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, Force 4XMSW அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க 4 GB ரேமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராஃபிக்ஸ் லெவலில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸர் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாவதாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் 4 GB ரேமுக்குள்ளே இருக்க அப்படிங்கிற பிளேயராக இருந்தீங்கன்னு அப்படின்னா மோர் தென் 1 மட்டும் வச்சுக்கோங்க, அதாவது வந்து 2 மட்டும் வச்சுக்கோங்க, அட்மோஸ்ட் 2 ப்ராசஸ் மட்டும், அதாவது ஃப்ரீ ஃபயர் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஆப் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃப்டிக்கு சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கால் வருது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணிட்டு உள்ள வந்தால் கூட உங்களுக்கு கேம் இருக்கணும், ஓகேவா? 1 மட்டும் கொடுத்துறாங்க, 1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே போய்ட்டு உள்ள வரும்போது மறுபடியும் முதல் வந்து கேம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதாவது 2 ப்ராசஸ் பின்னாடி நடந்துட்டுருக்க மாதிரி கொடுத்துருங்க. ஒன்று கேம் இருக்கணும், இன்னொன்று வேறு தான் நீங்கள் டக்கு ஏதாவது உழக்க வந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு உள்ள வரும்போது இருக்கணும். அப்படிதான் அப்படிமா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோ பேக்கப் பேக் அந்த பேக் அடிக்கிறது வந்து பிரச்சனை வராது, ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோ பேக் மெயின் பிரச்சனை அப்படின்னா அந்த ரேம் வந்து ஸ்லோவாக தான். ஸோ நீங்கள் மெயின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு, அதாவது எப்படின்னா பேக் வராமல் ஒரு பொசிஷனில் விளாட முடியும், லேக் இல்லாமல் ஒரு பொசிஷனில். லேக் இல்லாமல் வந்து எந்த கூட பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதே பேக் அடிச்சு வந்து வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம கேம் ஃபஸ்ட்டுருந்து லாக்கிங் பண்ணிட்டு போகணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மச்சா இருந்துச்சுன்னா அதெல்லாம் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டக்குனு ஆட்டோ பேக் அடிச்சுன்னா, ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேக் பண்ணுறதுக்கு என்னென்ன செட்டிங்ஸாக ஃபாலோ பண்ணணும், லேக் ஃப்ரீ இல்லாமல் விளாட்றதுக்கு என்னென்ன செட்டிங்ஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம டெவலப்பர் செட்டிங்ஸில் இல்லை எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணி பழையாச்சு. ஸோ இந்த செல்லு போகிற இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு லோ ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்க செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 GB நமக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான செட்டிங்ஸ். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறது என்னோட கடமை சொல்லிக்கிறேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ பேக்கப் போகிறது லேக் ஆகிறது எல்லாம் கொஞ்சம் குறையும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல செட்டிங்ஸ் வந்து உங்களால் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு செட்டிங்ஸாக பண்ண போகிறீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் இருக்க அந்த மேலே அந்த ஸ்கின்னு அந்த அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெட்டு ஸ்கின்னு அந்த மேப்பு அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கை எக்ஸ்டர்னல் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஓகேவா? அதாவது நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கிறது தெரியாது, நீங்கள் வந்து
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலகரி மேப் விளாட்றது, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பர்கட்ரி மேப் விளாட்றது, இதெல்லாம் வராது. கன்ஸ்கின் எதுவும் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரதி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 2 GB ரேமுக்குள்ளே இருக்கவங்களுக்கு விளாட முடியும். ஸோ வேறு வழி இல்லை. 2 GB ரேம் வச்சிருக்கவங்களுக்கு என்னென்ன பாட்டெலாம் படுவாங்க அப்படிங்கிறது நானும் யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மொபைல் வந்து வச்சிருந்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 GB ரேம் தான் வச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்து அந்த ஆட்டோ பேக்லாம் வந்து கம்மி பண்ணேன். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நான் கண்டிப்பாக வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கேமோட சைஸ் கம்மி பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே இதாயிரும். அதாவது நல்லா லேக் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெலிட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடணும். இந்த 5 இருக்கும், 5 டெலிட் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 GB 4 GB ரேம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு அந்த காஸ்ட்யூமோட இது மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மிச்சது பூரமே டெலிட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பேக்கப் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த டிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அதே நேரத்தில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான் பாலா. போய் பார்த்தாடா, சி யூ.